الله اكبر. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. والصلاة والسلام على نبينا محمد அஜ்மாஇன் வமந்தபி அஹும் பி ஹசானின் இலாயோமி தீன் அம்மாஜ் ரொப்பி ஷஹ்லி சதுரி வயசுர்லி அம்ரி வஹலுல் உகதத்தம் இலி சானி யஃப்கு கௌலி ரொப்பி ஜித்னி ஐல்மா அன்பிற்குரிய அல்லாஹினுடைய நல்லதியார்களே நம்முடைய சத்திய பிரச்சார பேரவையின் காணொலியின் மூலமாக தொடர்ந்து மார்க்க உரைகளை நாம் செவிமடுத்து வருகிறோம் குரானை குறித்த விஷயங்களை இந்த ரம்லானுடைய மாதத்தில் இறுதி பத்திலே நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம் கடந்த உரையிலே குரான் எவ்வாறு உல நோய்களுக்கு மருந்தாகிறது என்பதை குறித்த ஒரு விஷயத்தை நாம் பார்த்தோம் அதை தொடர்ந்து குரான் ஆனது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட உள்ளம் தேவைப்பட வேண்டிய உள்ளத்திற்கு தேவைப்பட வேண்டிய உள்ளம் தேடக்கூடிய ஒரு விஷயத்திற்கு குரான் தான் தீர்வாக அமைந்திருக்கு அது எப்படிப்பட்ட விஷயம்னு சொன்னால் காசு பணம் இருக்கிற கூட என்ன பண்ணுவாங்க அந்த விஷயத்துக்கு பல அவர்களுடைய செல்வங்களை செலவழிப்பார்கள் உலகத்திற்கு உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் அந்த விஷயத்தை அதிகமாக கேட்பார்கள் என்ன விஷயம்னு சொன்னால் உல அமைதி மன நிம்மதி யார்கிட்ட போனாலும் எனக்கு மனசில் நிம்மதியே இல்லை அப்படியே கஷ்டமாக இருக்குது மனசு டென்ஷனாகவே இருக்குது என்பதாக மனிதர்கள் அவர்களுடைய கவலைகளை தெரிவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம் ஆனால் அல்லாஹு தாலா மன அம் அமைதியை தரக்கூடியது எது என்பதை நமக்கு மிக தெளிவாக வழிகாட்டியிருக்கிறான் அல்லாஹாலா தன்னுடைய அருள்மலையரை கூறும்போது அலா நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் பிசிக்ரில்லாகி தத்தும இன்னுல் கொலூப் அல்லானுடைய நினைவை கொண்டுதான் உள்ளங்கள் நிம்மதி அதிகிறது இன்னைக்கு வந்து உலகத்தில் நம்ம பார்க்கலாம் மன நிம்மதிக்காக எங்கே போகிறாங்க ஊட்டி கொடைக்கானல் சில குளிர் பிரதேசங்கள் சில சுற்றுலாக்கள் ஏன் போகிறீங்கன்னு கேட்டால் மன நிம்மதிக்காகனு சொல்லுவாங்க அதே போன்று சில மக்கள் மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய சில மக்கள் பல மக்கள் தேவாலயங்களுக்கு கோயில்களுக்கு ஊர் ஊராக இருக்கக்கூடிய பல பிரசித்தி பெற்ற தேவாலயங்கள் கோயில்களுக்கு போவாங்க ஏன் கேட்டால் அங்கே போனால் மனசு ரிலாக்ஸ்னு சொல்லிட்டு ஆனால் அல்லாஹூ தாலா முக்மீன்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாரத்தெல்லாம் வைக்கல முஸ்லீம்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை எல்லாம் அல்லாஹு தாலா வைக்கவில்லை மாறாக அல்லாஹு தாலா நம்முடைய மன அமைதியை அவனுடைய நினைவில் வைத்திருக்கிறான் அல்லாவை நினைவு கூறுவதிலே அல்லாஹு தாலா நமக்கு மனதனுடைய உள்ளத்தினுடைய அமைதியை வைத்திருக்கிறான் அல்லாஹனுடைய நினைவு அல்லாபி இல்லா அல்லாஹனுடைய நினைவு என்றால் என்ன அன்பிற்குடி அல்லாஹனுடைய நல்லடியார்களே அல்லாவை நமக்கு நினைவு கூறக்கூடிய பல்வேறுபட்ட விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது அதிலே முதன்மையானது என்பது அவனுடைய குர்ஆன் தான் ஏன் காரணம் என்ன அல் குர்ஹான் தான் அவனுடைய வார்த்தை அவனுடைய வார்த்தையை நம் படிக்கும்போது அவனுடைய வார்த்தையை நாம் செவிமடுக்கும் தான் அல்லாஹனுடைய நினைவு நமக்கு அதிகமாக வரும் இப்போ குர்ஆனை ஓதுகிறோன்னு சொன்னால் யாருடைய ஞாபகம் வரும் நம்மளுக்கு அல்லாஹு தாலாவுடைய ஞாபகம் வரும் அல்லாஹு தாலாவுடைய கட்டளை என்பதாக நாம் புரிவோம் அல்லாஹூ தாலாவுடைய விளக்கல் என்பதாக குர்ஹானுடைய வசனங்களை நாம் படித்து கொண்டிருப்போம் ஆக இந்த குர்ஹானின் மூலமாக தான் அல்லாஹூ தாலா மன அமைதியை மன நிம்மதியை இந்த முஸ்லீம் சமுதாயத்திற்கு வைத்திருக்கிறான் வேற எங்கே தேடினாலும் சரி மன அமைதி இருக்கவே இருக்காது பல நபர்கள் என்ன பண்ணுவாங்க மன அமைதிக்காக மனசனுடைய இறுக்கத்தை குறைப்பதற்காக மனசில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாரங்களை இறக்குவதற்காக பல வேலைகளில் ஈடுபடுவாங்க நண்பர்களோடு பேசுவாங்க அதே மாதிரி இப்போ வந்து புதுசாக வந்திருக்கிறது என்னென்னா கேம் விளாடுறது உட்காந்து மனசில் கஷ்டம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இவர் உட்காந்து ஒன் ஹவர் கேம் விளாடின்னு இருப்பார் கேட்டால் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் ஆகும் ரொம்ப வேலை பலுவாக இருக்குது அன்பிற்குரிய அல்லானுடைய நல்லடியார்களே மூமீன்களுக்கு அல்லாஹ் தலா இதிலெல்லாம் மன அமைதியை வைக்கவில்லை மன நிம்மதியை வைக்கவில்லை யாருக்காவது மன கஷ்டம் இருக்கும்போது அவருடைய உள்ளங்கள் குமுறல்கள் ஏற்படும் அவர்களை விட்டு ஒரு பிரிவினையை அவர்கள் உணரக்கூடிய சமயத்திலே தனிமையை உணரக்கூடிய சமயத்திலே எதுவுமே பண்ண தேவையில்ல நம்ம தனிப்பட்ட முறையிலே குரானை எடுத்து தனியாக ஓதி கொண்டே இருக்க வேண்டும் தனியாக நம்ம ஓதணும் அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை நாம் உணர்ந்து ஒரு பதினைந்து நிமிடம் குரானோடு நாம் தொடர்பு கொண்டாலே அல்லாஹு தாலா என்ன பண்ணுவான்னு சொன்னால் நம்முடைய உள்ளங்களுக்கு நிம்மதியை தருவான் இது யாருடைய கூறிய ஒரு வார்த்தை என்பது அல்லாஹனுடைய வார்த்தை அல்லா தான் குரானில் சொல்லியிருக்கான் அவனு அவனுடைய திக்கரின் மூலமாக தான் நம்முடைய உள்ளங்கள் என்பது நிம்மதியடையும் என்று அவனுடைய திக்கர்லேயே அவனை நினைவு கூறுவதிலேயே மிகவும் உயர்ந்தது என்பது இந்த குரான் தான் இந்த குரானை நாம் அதிகமாக ஓதினால் மன நிம்மதி பெறலாம் அன்பிற்குரிய அல்லாஹனுடைய நல்லடியார்களே சற்று சிந்தித்து பாருங்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாம் அழைவு செல்லம் அவர்கள் சொல்ல முடியாத துன்பங்களை சுமந்தார்கள் சொல்ல முடியாத கஷ்டங்களை சுமந்தார்கள் எத்தனையோ கஷ்டங்கள் அவரை நம்பிக்கையாளர் நபியவர்களை நேசர் நபி அவர்களை உண்மையாளர் அவர் பொய்யே பேச மாட்டார் என்பதாக அவரை புகழ்ந்த சமுதாயம் அவரை உயர்த்தி வைத்த அந்த குரைஷியர்கள் தீனை நபி அவர்கள் எத்தி வைத்தவுடன் ஓரிரை கொள்கையை நபிகள் நாயகம் சல்லாம் அலி வஸ்லம் அவர்கள் பிரச்சாரம் செய்தவுடன் அந்த சமுதாயம் அப்படியே மாறி போயிடுச்சு சமுதாயம் என்ன தெரியுமா சொன்னாங்க நபியவர்களை பொய்யர் என்பதாக சொன்னாங்க பைத்தியக்காரர் என்பதாக சொன்னாங்க சூனியக்காரர் என்பதாக கூறினார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களுக்கு மன உளைச்சல் பல இடங்களில் ஏற்பட்டது ஆனால் அல்லாஹு தாலா நபி அவர்களுடைய இந்த மன நிம்மதியை அவர்களுக்கு அளிப்பதற்காக இறக்கியது என்பது அவனுடைய வசனங்கள் தான் நபி அவர்களுக்கு ஆறுதலே வஹிதான் இந்த குர்ஆன் தான் நபி அவர்கள் துன்பங்கள் படக்கூடிய சமயத்தில் துயரங்கள் படக்கூடிய சமயத்திலே அல்லாஹு தாலா இறக்குவான் முந்தைய சமுதாயத்தினுடைய நிலை என்ன முந்தைய சமுதாயத்திலே நபிமார்கள் நபி மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட சோதனை என்ன அவர்களை எந்த அளவுக்கு அந்த சமுதாயத்தை அவர்கள் பொய்ப்பித்தார்கள் இதுதான் வழக்கம் இதுதான் நியதி என்பதாக நபி அவர்களுக்கு சுட்டி காட்டப்படும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹும் அலைவாஸ்லம் அவர்கள் ஆறுதல் அழிவார்கள் இது போன்று குர்ஆனிலே நபிகள் நாயகம் சல்லும் அலைவாஸ்லம் அவர்களுடைய மன நிம்மதி அளித்த வசனங்கள் ஏராளம் ஏராளம் அதே போன்றுதான் சஹாபாக்களுடைய வாழ்நாள் சஹாபாக்களை நாம் எடுத்துக்கொண்டால் சஹாபாக்கள் நபிகள் நாயகம் செல்வல்லாம் வலையசல்லம் அவர்கள் எவ்வாறு தன்னை விட்டு சென்றார்களோ அதே பாதையிலே பயணித்தார்கள் ஒரு நாளும் சஹாபாக்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா குரானை விட்டு தன்னை பிரிந்திருக்க மாட்டாங்க குரானை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய மன குழப்பங்களுக்கு மணலிலே ஏற்படக்கூடிய சோதனைகளுக்கு அது அவர்கள் தன்னுடைய மனதினுடைய நிம்மதியை குர்ஆனிலே தேடினார்கள் குர்ஹானை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் பல கட்டங்களிலே அல்லாஹு தாலா அதற்கு அவர்களுக்கு விரிவை தந்திருக்கிறான் விளக்கலை தந்திருக்கிறான் மன நிம்மதியை அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஏற்படுத்தியிருக்கிறான் ஆக அன்பிற்குரிய அல்லாஹனுடைய நல்லடியார்களே நாமும் என்ன செய்யணும்னு சொன்னால் குர்ஆனிலே நம்முடைய மன நிம்மதியை தேட வேண்டும் ஒரு தடவை பண்ணி பாருங்கள் மன நிம்மதி மன உளைச்சல் நம்மளுக்கு ஏற்படும் போது குர்ஆனை தனிமையிலே சென்று நீங்கள் ஓதி பாருங்கள் ஓதும் போது எப்படி தரும ஓதனும் இது குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தை அல்லாஹ் தாலா உண்மையாகவே கூறியிருக்கிறான் இதில் தான் நிம்மதி இருக்கிறது என்று அப்படிப்பட்ட நிம்மதியே எனக்கு யால் எனக்கு தருவாயாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி துவா கேட்பாங்க தெரியுமா கவலை நீங்குவதற்காக ஒரு துவா இருக்கு மார்க்கத்தில் கவலை நீங்க வேண்டும் என்றால் ஒரு துவா இருக்குது நீண்ட நெடிய ஒரு துவா பெரிய துவா அதில் வந்து நபிகள் நாயகம் சல்லாம் அலையாஸ்லாம் அவர்கள் வந்து சொல்லக்கூடிய வாசகங்கள் அந்த தஜ் அல் அல் குரு ஆன் ரபி என்னுடைய உள்ளத்திற்கு குர்ஆனை நீ வசந்தமாக மாற்று என்ன பண்ணு ரபீ அப்படின்னு சொன்னால் வசந்தம் வசந்த காலத்துக்கு தான் ரபி என்பதாக சொல்லப்படும் என்னுடைய உள்ளத்திற்கு குர்ஆனை நீ என்ன பண்ணு வசந்த காலமாக மாற்று வசந்தமாக மாற்று நூற கல்வி இன்னும் நீ குரானை என்ன பண்ணுன்னு சொன்னா என்னுடைய உள்ளத்தினுடைய ஒளியாக மாற்று வ என்னுடைய உள்ளத்தில் அந்த கவலைகள் செல்லப்பட கவலைகளை நீக்கக்கூடிய ஒரு விஷயமாக குரானை மாற்று வ ஜாபி வருங்காலத்திலே எனக்கு ஏற்படக்கூடிய சோதனையினுடைய விடியலாக நீ குரானை ஆக்கு என்பதாக நபிகள் நாயகம் சல்லாம் அலைவசல்லும் அவர்கள் துவா கேட்டிருக்கிறார்கள் ஆக உள்ளத்திலே ஏற்படக்கூடிய சோதனைகளுக்கு மிகப்பெரிய ஒரு தீர்வு என்பது குர் நம்முடைய உள்ளமானது நிம்மதியை தொலைத்தால் நாம் நிம்மதிக்காக ஊட்டிக்கு போனோன்னு அவசியம் இல்லை கொடைக்கானல் போனனு அவசியம் இல்லை மற்ற மற்ற விஷயங்களிலே ஈடுபட வேண்டும் என்பது அவசியம் அல்ல நம்மனுடைய நம்முடைய மனதனுடைய நிம்மதியை நமக்கு மீட்டு தருவது என்பது இந்த குர் ஆண் நாம் தொடர்பு கொண்டாலே போதும் இன்ஷா அல்லா அல்லாஹு தாலா நமக்கு வந்து மன நிம்மதியை கண்டிப்பாக வழங்குவான் ஆக அன்பிற்குரிய அல்லாஹனுடைய நல்லடியார்களே நம்ம அனைவருக்குமே அவசியமான ஒரு விஷயம்தான் மன நிம்மதி என்பது அதை அல்லாஹு தாலா இந்த குர்ஆனிலே வைத்திருக்கிறேன் அதே போன்று குர்ஆனிலே அல்லாஹு தாலா வைத்த குர்ஆனுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகளிலே ஒன்று தான் குர்ஆன் என்பது உதல் இன்னாஸ் மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது நேரான வழி என்பது குரானிலே தான் இருக்கிறது வேற சித்தாந்தங்களிலே இல்லை வேற கொள்கைகளிலே இல்லை நம்முடைய சமுதாயம் என்று மற்ற புத்தகங்களை அதிக அதிகமாக படிக்கிறாங்க மற்ற கொள்கைகளுடைய விஷயங்களை கேட்கிறார்கள் மற்ற சிந்தனைகளை சித்தாந்தங்களை உள்வாங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதிலெல்லாம் அவங்களுக்கு என்ன இல்லை நேரான வழி இல்லை நேரான பாதை அல்ல அதில் அவர்களுக்கு சிராத்துல் முஸ்தகிம் நேரான பாதை என்பது கிடைக்கவே கிடைக்காது இன்றைய காலகட்டத்திலே பார்க்கலாம் படித்த நம்மளுடைய முஸ்லீம்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னால் நாத்திக சிந்தனையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் பெரியாரனுடைய கொள்கையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் கடவுள் மறுப்பு கொள்கையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடு நாம் பேசலாம் அவர்கள் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய நற்குணங்களை குறித்து நாம் மக்களுக்கு சொல்லலாம் ஆனால் அவர்களுடைய இந்த நாத்திக கொள்கை என்பது தவறான ஒரு கொள்கை கடவுள் மறுப்பு கொள்கை ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க நம்முடைய கொள்கையை விட்டுவிட்டு பல முஸ்லிம் மக்கள் பல முஸ்லிம் இளைஞர்கள் தமிழ் இனம் தமிழ் தேசியம் என்பதாக பேசி அதாவது நேர்வழியை இழந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் விளைவு என்ன தெரியுமா அவங்க குரானை படிக்கல் வேறு வேறு புத்தகங்களை படிப்பதற்கு அவங்களுடைய தாய் தந்தைகள் கூறி காட்டினார்கள் ஆனால் வழியான இந்த குர்ஆனை படிப்பதற்கு அவர்களுடைய தாய் தந்தைகள் சுட்டி காட்டவில்லை ஆக அன்பிற்குரிய அல்லாஹனுடைய நல்லடியார்களே நேர் வழி என்பது குர்ஆனில் தான் இருக்கிறது மற்ற புத்தங்களிலே இல்லை அது எவ்வளவு பெரிய அறிஞராக இருக்கட்டும் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருக்கட்டும் ஆனால் அவருடைய சொற்களானது அவரு காட்டி தந்த அந்த கொள்கையானது சித்தாந்தமானது எண்பது சதவீதம் சரியாக இருந்தாலும் இருபது சதவீதம் தவறாக இருப்பதற்கு முழு வாய்ப்புகள் இருக்கிறது தவறாக தான் இருக்கும் ஆனால் குரானுடைய போதனை தான் குர்ஹான் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் என்னுக்குமே தவறாகாது அதிலே முழுக்க முழுக்க இருப்பது நேர்வழிதான் அதிலே முழுக்க முழுக்க இருப்பது நன்மைதான் அதிலே முழுக்க முழுக்க இருப்பது மனித குலத்தினுடைய சீர்திருத்தம் மட்டும்தான் குரானிலே இருக்கிறது ஏன் சொன்னா அது அல்லாவுடைய வார்த்தை அல்லாவுனுடைய வார்த்தை ஒரு சதவீதமல்ல எந்த ஒரு காலகட்டத்திலும் பொய்யாகவே ஆகாது ஆகவே அன்பிற்குரியனுடைய நல்லடியார்களே இந்த குர்ஆன் என்பது நம்முடைய நேர்வழி இதை தான் நாம் அதிக அதிகமாக படிக்க வேண்டும் முஸ்லீம் இளைஞர்கள் குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும் குர்ஆனில் இருக்கக்கூடிய போதனைகளை இந்த உலகிற்கு நாம் பருப்ப பரப்ப வேண்டும் குரானில் இருக்கக்கூடிய சித்தாந்தத்தை இந்த உலகிற்கு நாம் முன்வைக்க வேண்டும் இதுதான் நம்முடைய கடமை அதை விட்டு விட்டு நம்ம வந்து வேறு வேறு வித்தகம் வந்து எனக்கு தெரியும் நான் அந்த புக்கு படிச்சிருக்கேன் இந்த புக்கு படிச்சிருக்கேன் இதனால நமக்கு வந்து மறுமையில் என்ன ஆவாது ஒரு தீர்வு ஆவாது வெற்றி அடைய முடியாது அல்லாஹ் கேட்பான் குரானை படிச்சான்னு தான் கேட்பான் குரானை ஓதினாயா உனக்கு குரான்ல எத்தையும் சூறா மனப்பாடம் இருந்துச்சு என்னுடைய வார்த்தையை நீ வந்து செவிமடுத்து அமல் செய்தாயா இதை தான் அல்லா கேட்பான் அந்த புக்கை படிச்சியா இந்த புக்கை படிச்சியா அதெல்லாம் நம்முடைய கேள்வி அல்ல ஆகவே அன்பிற்குரிய அல்லானுடைய நல்லடியார்களே நம்முடைய நேர்வழி காட்டி என்பது இந்த குர்ஆன் தான் குர்ஆனோடு நம்முடைய தொடர்பை வலுப்படுத்தக்கூடிய வாக்கியத்தை அல்லா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக இதனுடைய தொடரை அல்லாஹ் நாளைய தினம் நாம் பார்க்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ